உட்காந்து ஃபேன் ஓடுதுன்னா சவுண்டே வரல. இல்லை இது வந்து நாய்ஸ் ஃப்ரீ மோட்டர், நாய்ஸ் ஃப்ரீ மோட்டர், நாய்ஸ் நாய்ஸ் ஃப்ரீ வித் நான் ஈட்டபிள், மண்டை சூடாகாது, நாய்ஸ் ஃப்ரீயும் கூட. ஓகேங்க. லீஃப் வந்து 6 லீஃப் வரும். இதுலேயே வந்து லைட்டும் இருக்குது, லைட்டும் இருக்குது, எமர்ஜென்சியாகவும் யூஸ் பண்ணலாம் லைட்டு, அதுவும் இருக்குது இதில் வந்து. ஓகே. ஆமாம், இந்த இடத்துல மீட்டர் வருங்களா? ஆக்சுவலாக ஆமாம், இதை பாருங்க. ஆமாம், இதில் பாருங்கள், தெரியுது பாருங்கள் மீட்டர் ஒர்க். என்ன காட்டுங்க? டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் நம்ம என்ன ஹீட்டில் வந்துட்டு இருக்குங்கிற அந்த டெம்பரேச்சர் காட்டும். இந்த பக்கம் திருப்பிட்டா நமக்கு கோல்டு, இந்த பக்கம் திருப்பிட்டா ஹாட்டு. ஓ, உங்களுக்கு வந்து சுவிட்ச் ஆன் ஆகுது இல்லைங்களா? பின்னாடி தனியா பாத்திரம் வாங்கணும் இப்ப எலக்ட்ரீஷியனாவே ஒரு பைய தூக்கிட்டு அத்தனை டூல்ஸ் எடுப்பீங்க. 48 ஸ்பேனர் இதுல இருக்கு அப்படின்னா எதிர்மறையா வெளியே நீங்க வாங்குறத கம்பேர் கூட பண்ணிட்டு வாங்க, இங்க வந்து ரொம்ப கம்மியா கொடுப்பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற கேஆர்எஸ் லைஃப் லைன் தான் விசிட் பண்ணிக்கிறோம். 1 இயருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு யூடியூப்லயே. ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் 9 லட்சம் வியூஸ் போயிருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப செலக்டிவாக ப்ராடக்ட்ஸ் காட்ட போகிறோம், இதுலேயே பார்ட் 2 வீடியோ வரும். இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். முக்கியமான விஷயம், யூனிக்கான ப்ராடக்ட்ஸு நிறைய இடத்துல கிடைக்காதுன்னா எல்லோரும் ப்ரைஸ் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் அண்ணன் அப்படியே வந்து எதிர்மறையாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வெளியே நீங்கள் வாங்குறத கம்பேர் கூட பண்ணிட்டு வாங்க, இங்கே வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்பாரு. அண்ணா, உங்கள் கடையை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் சொல்லிடுங்க, உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் ஹுசைன். ஓகே. இது வந்து ஆக்சுவலி காந்திபுரத்தில் இருக்குது, கோயம்புத்தூர் காந்திபுரம், டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோடு. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா தாய்கோ பேங்க், நம்ம ஆஃபீஸும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பீங்க, சீமான வாய்ஸ் மாதிரியே இருக்கா? எனக்கு வந்து சத்தியமாக நேரில் கேட்கும் போது அப்படி இல்லை, வீடியோவில் வந்து அண்ணன் வாய்ஸ் சீமான் மாதிரியே இருக்குன்னு எக்கச்சக்க கமெண்ட்ஸுங்க போன வீடியோவில் வந்து நிறையா வந்ததே அண்ணன் வாய்ஸ் சீமான் மாதிரி இருக்குது. பார்ட் 2 எப்போ போடுவீங்க? 1 இயர் கழிச்சு நம்ம பார்ட் 2 போடுறோம். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டிடலாண்ணா, எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நாங்கள் வந்து செலக்டிவாக தான் காட்ட போகிறேன்னு சொல்லிட்டேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா வந்து அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. காட்டலாண்ணா இப்போ ஃபஸ்ட் என்ன வீடியோ, என்ன பொருள் காட்டலாம் நம்ம? ஃபஸ்ட் இந்த ஜூஸர், ஒரு யூனிக்கான ஜூஸர் இது. இது வந்து இனி வர டைமுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்க. ஏன்னா இனி வெயில் காலம் வருது, சம்மர் வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்யூரா, இப்போ நம்ம சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாம் இப்போ கொட்டையெல்லாம் அடிபடுது. இது வந்து கொட்டையெல்லாம் அடிபடாம நம்ம எப்படி புளிஞ்சு சாப்பிடுவோம், நம்ம நார்மலா கையில புளியும், அதே மெத்தேடு இப்ப இதுல ஒரு எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்கா வந்திருக்கு. இந்த ஐட்டம்ஸ் இது பாருங்க, நான் ஆன் பண்றேன். இது என்ன ஃபங்க்ஷன்னா, இது எப்படி வந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிட்டுங்க. ஓகேங்க. இதில் வந்து நம்ம இப்போ ஆரஞ்சு எல்லாம் கட் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கலாம், வச்சுட்டு இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், சார்ஜபிள் தான், சார்ஜ் நல்லா நிற்கும். இந்த பட்டன் இருக்குது, இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகும். மேலே போய் அதே புளிஞ்சிட்டு
அதே ரிட்டர்ன் வந்துடும். ஜூஸ் வந்து இதில் எடுத்துக்கலாம். ஜூஸ் இதுல ஃபில்டர்லாம் இருக்குது, அதை கொட்டை இதெல்லாம் இதுலேயே நின்றுக்கும். ஜூஸ் மட்டும்தான் கீழே வரும். இது வந்து நீங்கள் ஒரு அரை கிலோ திராட்சை வரைக்கும் ஒரு காக்கில் அதை அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அந்த ஜூஸ் ஃபில் ஆகும் போது நீங்கள் இதை ஓப்பன் பண்ணால் போதும். அதுவே ஆஃப் ஆகும். ஆமாம், அதுவே ஆஃப் ஆகிக்கும். இப்போ நம்ம மறுபடியும் திறந்து மறுபடியும் ஒன்று வச்சுக்கலாம். ஓகேங்க. இது வந்து இந்த இடத்துல எல்லாம் ஃபுல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணோம்னா இது வழியாக ஜூஸ் வரும். எடுத்துக்கலாம். ஒரு சொட்டு நிற்காது, ஒரு சொட்டு நிற்காது, எல்லாமே வந்துடும். ஏன்னா இந்த மோல்டிங் வந்து அந்த மாதிரி க்ராஸாக கொடுத்துருக்கு. அது ஹெவியாக இருக்கும். அது நல்லா ஹெவி, அது பேட்டரி நல்லா ஹெவியாக இருக்கும். குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டியாக இருப்பது இது எல்லாமே வந்து பக்கா குவாலிட்டி. வீடியோலேயே உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். இதோட ப்ரைஸ் என்ன வருது நமக்கு? இது வந்து ஆக்சுவலி வந்து 1200 விற்குவாங்க. இது 1200 அந்த ரேஞ்ச் இருக்கும். இப்போ நம்ம இங்கே கொடுக்கறது வந்து 900 ரூபாய். 900 ரூபாய். ஓகே, 900 ரூபாய் இது வந்து கொடுக்கறது. இப்போ நம்ம யூடியூப் மூலியமாக வந்தால் நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துடலாம். அப்படி 750 பண்ணிடலாம். 750 நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 750 கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் என்ன காட்டலாம்? இதை காட்டுங்க, இந்த ரோபோ ஃபேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் வந்து இது பின்னாடி கழட்டிக்கலாம். இது ரோபோ ஃபேன் வந்து இந்த மாதிரி தான். இதில் வந்து ஸ்னோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஸ்னோ கிடையாது, ஸ்ப்ரேயர். ஸ்ப்ரேயர், ஓகே. தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து பாட்டத்தில் வந்து கழட்டிக்கலாம். நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்க. கழட்டிட்டுங்க. இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த பம்ப் இதில் வச்சுக்கலாம். ஓகே. வச்சுட்டு இதில் வந்து நம்ம இது வந்து ஒயர் வந்து போட்டு தான் வைக்கணும். சார்ஜபிள் கிடையாது. இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பின்னாடி சுவிட்ச் இருக்கு. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணா ஃபேன் ரோல் ஆகும். இதுல வந்து உங்களுக்கு ரெக்க கிடையாது. இது வந்து ப்ளோயர். சோ காத்து கொஞ்சம் நல்லா வரும். இதுல வந்து அதே மாதிரி இந்த சுவிட்ச் பின் கீழ அப்படி அமுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி இதில் வரும். அது வந்து நம்ம இங்கே பம்ப் பண்ணி கொடுக்கலாம். சும்மா ஒரு 4 தடவை பம்ப் பண்ணாவே போதும். ஒரு 5 தடவை பம்ப் பண்ணிங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 15 நிமிஷத்துக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும். இங்கேருந்து நம்ம காற்றும் இதில் அடிச்சுட்டு இருக்கோம். நல்லா அந்த சம்மருக்கு ஒரு நல்லா யூஸ்ஃபுல்லான. வேண்டாம் அப்படின்னா அது மேலே தூக்கி விட்டால் தண்ணி வர்றது நின்றும். இதுக்கு ஒரு கிளிப் இருக்குது. அந்த கிளிப்பு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கிளிப்பை எடுத்துட்டீங்கன்னா அது தண்ணி ஸ்டாப் ஆகிடும். ஒரு காற்று மட்டும் இது பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். எல்லா சார்ஜ் போடுறதுக்கான அந்த எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். இது எவ்வளோ வருது நம்மக்கிட்ட? இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 1200 ரூபா விலை வர்றது தான். இப்போ நம்ம ரேட் வந்து 750 ரூபா. 750 ரூபா. ஆமாம், இப்போ வாங்கும்போது 750 ரூபா. நல்லா ஒர்த்தான இது. ஆக்சுவலி ப்ளோயர் இது. சின்ன ஃபேனில் ப்ளோயர் வந்தது இல்லை உங்களுக்கு. அந்த 750 தான் அது. ஓகேங்க. இது இது காட்டலாங்களா இந்த ப்ராடக்ட்டு? ஆமாம், எல்லாமே யூனிக்காக இருக்கும். நாங்கள் வந்து செலக்டிவாக எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வந்து ஒரு டேபிள் லைட்டு. ஆக்சுவலி அதாவது படிக்கும்போது வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்போது வச்சுக்கலாங்க. ஆமாம், இது எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நீங்கள் 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஆமாம், ஓகேங்க. இங்கே பாருங்கள், எப்படி வேணால் திருப்பிக்கலாம் நீங்கள். இதில் வந்து என்ன பென் அந்த மாதிரி எதாவது போட்டு? இது பென், இதெல்லாம் போட்டுக்கலாம். இது நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்க. உங்களுக்கு வந்து இது வந்து சார்ஜ் கனெக்ட் பண்ணி தான் இருக்கணுங்களா இல்லை? இல்லை, இது வந்து சார்ஜபிள் தான். ஓகே, இது சார்ஜபிள் தான், கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை. பின்னாடி வந்து சுவிட்ச் இருக்குது. ஓகே, இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இது வந்து ஃபெதர் டச் மாதிரி தான். நம்ம இதை டச் பண்ணும்போது உங்களுக்கு எரியும். ஃபெதர் டச்சா? ஆமாம், இது ஃபெதர் டச் தான். சும்மா லைட்டாக அப்படி டச் பண்ணாவே உங்களுக்கு. ஆமாங்க, டச்சுங்க அது. ஆமாம், டச் தான் அது. பட்டனே கிடையாது. பட்டன் கிடையாது. டச்சு ரொம்ப யூனிக்காக இருக்கும். பார்க்கவும் ப்ரீமியமாக இருக்குது பாருங்களேன். ஒயிட்டில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இது எவ்வளோ நான் வருது நம்மக்கிட்ட? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 ரூபா வருதுங்க. இப்போ நம்ம இங்கே வந்து 500 கொடுத்தோம். 500 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ்லேயே ஒரு டேபிளில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்க ரிச்சாக இருக்கும். 2000 ரூபா சொன்னீங்கனாலும் நம்பர் அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இதில் கொடுத்துருக்காங்க. ஒர்த்தான இது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பர். ஓகே, நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் பொடி பொடியான இருக்கிறது தான் நமக்கு டைம் அதிகமாகவே ஆகும். அது வந்து நம்ம இப்போ இது இப்போ புதுசாக வந்த ஐட்டம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பர் தான். ஓகேங்க. இந்த டாப் வந்து இதில் கழட்டிக்கலாம். இது சும்மா ஒரு டாப்பு. ஓகே, நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் போட்டோம்னா இப்போ இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயும் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் நம்ம புஷ் பண்ணி பிடிச்சிங்கன்னா அப்படியே மேலே போடுறது வந்து அப்படியே வெட்டி விழுந்துக்கிட்டே இருக்கும். பொடி பொடியாக விழுகும் பார்த்தீங்கன்னா. இந்த இதில் விழுகுது பாருங்கள், இந்த மாதிரி விழுந்த மாதிரி விழுகும். ஆமாம், இந்த மாதிரி இந்த மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கட் பண்ணிக்கலாம் எல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீரை முதல் கொண்டு எல்லாமே கட்டலாம். பீன்ஸு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணக்கூடிய வெங்காயம், கேரட்டெல்லாம், வெங்காயம் கேரட்டெல்லாம் இதில் போடலாம். கேரட்டெல்லாம் அழகாக போடலாம். ஏன்னா இது வந்து பிளைடு வந்து உங்களுக்கு 360 கிரேட் பிளைடு, ஆட்டோ ஷார்ப்னஸ் பிளைடு இது இதில் வர்றது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் எல்லாம் மைனஸ் ஆகாது. ஓகே, ரெண்டாவது இந்த மாதிரி இருக்குது பிளேடு, ஸ்லைசர் மாதிரி. ஆமாம், இது ஸ்லைசர் அதான் பொடி பொடியாக வெட்டுருக்கு. நமக்கு ஸ்லைஸ் மாதிரி பொடி பொடியாக வெட்டுருக்கு. இதில் இன்னொரு அட்டாச்மெண்ட் இருக்குது. சரிங்க. இந்த அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நம்ம இதில் என்ன போடுறோம், மிளகா சில்லி போட்டிங்கன்னா சில்லி பொடி பொடியாக நறுக்கிறோம். ஆ, பொடி பொடி நறுக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் சின்ன கார்லிக்கு இந்த மாதிரி எது வேணாலும் போடலாம். நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி கொடுத்துருவோம். ஓகே, இதை வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நம்ம சின்னதாக கொஞ்சமாக கட் பண்ணுறது எல்லாமே இதில் சின்ன வெங்காயத்துலேருந்து எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து இது ஒரு சாப்பர் தான். இது வந்து பாத்தீங்க, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கும் வரும். நம்ம இது அமுத்தி விடுறதுக்காக இந்த ஸ்டிக் அதுல வரும். அது கேபிள் வந்து அது வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுல வந்து சார்ஜ் பண்றதுக்கு
இது எவ்வளோ வருதுங்க நம்மக்கிட்ட? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேட் வந்து 650. ஓகே. ஆக்சுவலி இது வந்து 900 ரூபா 990 ரூபா, எக்ஸிபிஷன்லேயே வந்து 990 ரூபா, அது 1000 ரூபா தான் இது இப்போ விற்கிறாங்க. இப்போ நம்ம ரேட் வந்து 650. ஓகே. எக்ஸிபிஷன் ரேட்டே விற்கக்கூடாதுன்னு அண்ணன் வந்து ஒரு டீலர் ரேட் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா போன வீடியோ நான் எடுத்தப்பயே வந்து அதான் தோணுச்சு எனக்கு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடை, இது கொடைங்களா? கொடை, இது வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கு. கொடை தான். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூடி தான் இதோட புடி. ஓ, இது வந்து இந்த மாதிரி மூடி, இதுதான் புடி. இதுக்குள்ளே ஒரு கொடையே? ஆமாம், இதுக்குள்ளே கொடை இருக்கு. இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டா உள்ள ஒரு கொடையே இருக்குங்க. நல்லா பெரிய கொடையா இருக்குங்களா சின்ன கொடையா இருக்குங்களா? குழந்தைங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகே தான். இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் வேணா, இவ்வளவு பெருசு வரும். ஓகே ஓகே. இது நம்ம சாதா கொடை மாதிரி எல்லாம் இதாகாது, நல்ல ரிவர்ஸ் மாதிரி இதுங்க. ரிவர்ஸ் அம்பர்ல இது. ஆமா, ஓகே. இது வந்து நம்ம இப்படி புடியாவும் இது பண்ணிக்கலாம். நல்லா பெருசாவே இருக்கு, இங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல 0% அந்த இது பிராண்ட் நேமே வந்துருதுங்களா? ஆமா, சூப்பர்னா. இது மறுபடியும் இதுலயே வச்சிடலாங்க. அதுலயே வச்சிடலாம், அவ்வளவுதான். ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து 500-600 வரும். ஓகே. இப்போ நம்ம ரேட் வந்து 300 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது 300 தான். ஓகே. நிறைய வீடியோஸில் வந்து நானே பார்த்துருக்கேன், 500-600 சொல்லியிருக்காங்க, 450 எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் இவங்க வந்து 300 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன மிக்சி தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்னது மிக்சியா? மிக்சி, அதாவது நீங்கள் கொஞ்சமாக சட்னி அரைக்கிறது, பூண்டு அரைக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பொடிக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். காபி கொட்டையிலேருந்து இதில் போட்டிருக்காங்களே காபி கொட்டை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகு பொடி, மல்லி பொடி, கறி மசாலா எல்லாம் நம்ம கொஞ்சமாக பொடிக்கிறதுக்கு, நிறைய பொடிக்கிறதுக்கு, கொஞ்சமாக ஒரு மிளகெல்லாம் இதில் அரைக்காது புல்லட்டு மாதிரி, ஆனால் ஒரு 50 கிராம் 100 கிராம்லாம் போடணும். ஆனால் சும்மா சூப்பராக அரையும், ஃபைனாக அரையும். ஆமாம், எஸ்எஸ் தான். இது வந்து ஜாரு வந்து ஃபிக்ஸடான ஜாரு தான். இது வந்து அப்படியே ஃபிக்ஸ் தான் ஜாரு. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெட்லேயே காட்டியிருப்பாங்க. இது எல்லாம் 1000 ரூபா அந்த ரேஞ்சு தான் விற்பாங்க. இது இதில் வந்து ரெண்டு குவாலிட்டி இருக்குது. இந்த 360 கிரேட் பிளேடு வர்றது வந்து நல்லாயிருக்கும் குவாலிட்டி. ஓகே. இது வந்து கரண்ட்டில் தான் யூஸ் பண்ணோம், ஏன்னா இது பேட்டரி எல்லாம் தாங்காது. ஓகே. ஏன்னா இவ்வளோ ஸ்பீடு வேணும் அப்படின்னா நமக்கு கரண்ட்டு தான் இது யூஸ் பண்ணணும். சூப்பர்ண்ணா. கொஞ்சமாக சட்னி கூட ஆட்டிக்கலாம் மாட்டேங்குது. ஆமாம், கொஞ்சமாக கூட அடிச்சுக்கலாம், ஒரு ஆளுக்கு பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? ஓ, இன்னும் ஸ்பீடாக வரும். ஓகே. அது எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஆமாம், எஸ்எஸ்ல இருக்கும். நம்ம அமைச்சி பிடிச்சா சும்மா 1-2 நிமிஷம்ல இருக்கணும். 1-2 நிமிஷம் தான், அவ்வளோதான். இதுதான் அது சுத்தறதே தெரியல, அந்த ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்குலாம் ஸ்பீடாக நல்லா நைஸாக அரைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பீடு வேணும். இந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியிலலாம் போட்டால் ப்ராசஸ் ஆகாது, கரண்ட்டில் தான், டைரெக்டாக கரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. நம்ம எல்லாமே பிடிச்சி வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இங்கே நம்ம கொடுக்குற ரேட் வந்து 650 கொடுத்துட்ருக்கு. 650 இது கொடுத்துடலாம். ஓகேங்க. இந்த இது நம்ம வச்சிருக்கோம், அதுக்கு 1 இயர் வாரண்டியும் இருக்குது. 1 இயர் வாரண்டி வந்துருங்க அதுக்கு. இது வந்து ஒரு நல்ல லைட்டுங்க. இது ஆக்சுவலி வந்து இது சார்ஜபிள் தான். ஓகேங்க. ரெண்டாவது வந்து இது வந்து உங்களுக்கு நல்லா சார்ஜ் நிற்கும். சோலார் இப்போ நீங்கள் சோலார் இருக்குங்க. சோலார் நீங்கள் லைட்டு போட்டாவே இது வந்து அப்படியே அந்த ஹீட்டை வந்து அந்த சார்ஜ் எடுத்துக்கும். இதில் கேபிளும் கொடுத்துருக்கோம், சாம்சங் பின்னு தான். நம்ம இதுலேயும் சார்ஜ் ஏற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இப்படி இது இது ஒரு கலரு. ஓகேண்ணா. இது ஒரு கலரு. ஓ, ரெண்டு கலர் வரும். ஆமாம், இது ஒரு கலர், மூணு கலர் வரும். ஓகே. அது இல்லாமல் உங்களுக்கு ஒயிட்டு ஒயிட்டு இதில் வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே பிரைட் வச்சுக்கலாம். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பல்புக்கு இதை கரண்ட் போச்சுனாவே யூஸ் பண்ணலாம், எமர்ஜென்சி லேம்ப் தான் எடுத்துட்டு எங்கே. ஆனால் இது வந்து ஒரு இந்த இந்த பிரைட்னஸ் வந்து ஒரு 3-4 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்கும். இந்த பிரைட்னஸ் இந்த பிரைட்னஸ் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா இதை இதெல்லாம் வெடி வெடியே இதெல்லாம் வெடிஞ்சாலும் எரிஞ்சிடும். 2 நாளைக்கு வைக்கலாம். அப்படிங்களா? 3வது நாள் சார்ஜ் போட்டால் போகிறேன்னா. இது பக்கா இந்தியன் ப்ராடக்ட். இது சைனா கிடையாது, அருமையான ப்ராடக்ட். இது எவ்வளோ வருது? நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது ஆக்சுவலி 999 ரூபா வருது. இப்போ நம்ம இங்கே கொடுக்குற ரேட்டு 650 தான் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பீஸ்னாலும் நீங்கள் வந்து கொரியரில் வாங்கிக்கலாம், அதை வந்து சொல்லவே மாறேன்ட்டு. ஆமாம், இதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி, ஆந்திரா சவுத் இந்தியா ஃபுல்லாக எங்கே கேட்டிங்கனாலும் ஒரு பீஸ்னாலும் கொரியர் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு. வேற என்ன? ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் டெலிவரியில் வந்து. ஓகே. ஃப்ரீயாக? ஃப்ரீ தான். ஃப்ரீ தான். ஓ ஆமாம், அது வேறு இல்லை இல்லைங்களா? டெலிவரிக்கெல்லாம் சார்ஜ் இல்லை, ஃப்ரீயாகவே வந்துடும். ஓகே. அதுவும் ஒன் டேல வரும், எக்ஸ்பிரஸ் டெலிவரி தான். அதாவது ஒரு 5 மணிக்குள்ளே பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாள் போயிடும். அடுத்த நாள் போயிடும். இன்னைக்கு ஆர்டர் பண்ணால் நாளைக்கு கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜஸ்ன்னு வாங்கினா இப்போ இதுக்கு வந்து எப்படி ஒரு 1 கேஜியோட இது போடுவாங்க, 60 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி போடுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கான கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான். ஓகேண்ணா. இது என்னமோ வச்சுருக்கீங்களாண்ணா, இது என்னதுண்ணா? இது ஃபுட் பம்பு. அதாவது காருக்கு பைக்குக்கு எல்லாமே நம்ம காற்று அடிக்கிறதுக்காக, இறங்கிச்சுன்னா பஞ்சர் ஆச்சுனாவோ, நம்ம கொஞ்சம் தூரம் போகணும்னா காற்று அடிச்சாகணும், நடு ரோட் அந்த மாதிரி வேலையெல்லாம் நின்றுச்சுன்னா வேறு அந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஆனால் மீட்டரோடு இருக்குது. ஸோ மீட்டர் இருக்கு, மீட்டர் இருக்குது. போன தடவை இந்த இதை நம்ம காட்டவே இல்லை. ஆமாம், மீட்டரோடு வருதுங்க. இது அமுத்திக்கலாம். ஓகேண்ணா.
இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ப்ரெஸ் பண்ணி கம்பி இதை இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓ இதில் தான் அடிக்கணும். காருக்கும் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்குக்கு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலு, இது ஃபுட்பாலுக்கு. இது வந்து நம்ம இந்த ஸ்விம்மிங் ஃபூல் எல்லாம் குழந்தைகளை வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த பலூன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அடிக்கலாம். இது ஃபுட்பாலுக்கு. ஓகேண்ணா. இது வந்து காருக்கு பைக்குக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு பம்பு வாங்கினா இது என்னென்னா நம்ம பைக்கில் எல்லாம் வந்து நம்ம டேங்க் ஓவரில் கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம். இதே வந்து ஸ்கூட்டி வச்சுருக்கீங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி, சீட்டுக்கு அடியிலே வச்சுக்கலாம். இது வந்து நம்ம இப்படி அமுத்துனா காலில் இப்போ இந்த காலில் மிதிச்சுட்டு இன்னொரு காலில் இதை அமுத்திக்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு காரும் ஒரு பைக்லேயும் இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ். ஓகே. பஞ்சர் ஆனால் கூட கொஞ்சம் அடிச்சுட்டு கொஞ்சம் பைக்கலாம் அடுத்து. ஆமாம். காருக்கு வந்து எல்லாரும் ஜாக்கி வச்சுருப்பாங்க. ஆமாண்ணா. காத்தடிக்கிறதுக்கு பம்ப் இருக்காது. இது ரொம்ப ஈஸி. எவ்வளோ வருதுங்க இது? இது வந்து 500. 500 தானா? ஆமாம். இப்போ நம்ம இங்கே ரேட்டு 500. ஓகேங்க. வெளியெல்லாம் வைக்கிறது அதிகம். அதிகம் தான். இதில் வந்து ரெண்டு குவாலிட்டி இருக்குது. இன்னொரு மட்டி பிளாஸ்டிக் இருக்குது. இது வந்து இந்த ஸ்டீல் ராடு இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது 500. ஓகே. ஆமாம். இது பாருங்கள், இது எல்லாமே ஸ்டீல் தான் உங்களுக்கு. சூப்பராக ஒரு விர்ஜின் பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன். ஆமாம். இது செம்ம குவாலிட்டியான பிளாஸ்டிக். இது உடச்சா கூட உடையாதுருக்காங்க, அவ்வளோ இதாக இருக்குது. 500 கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக எல்லா காருக்கும் இது வந்து வாங்கிக்கோங்க. ஸ்டாக்கெல்லாம் இருக்குமில்லண்ணா நம்மகிட்ட? ஆ, இருக்கு. அதெல்லாம் இருக்குது. ஓகே. வேறு ப்ராடக்ட் காட்டலாங்களா? இது வந்து ஆக்சுவலி புல்லட் மிக்ஸி. ஓகே. புல்லட் மிக்ஸி பார்த்துருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோ. நம்ம ஏன்டா காட்டுறோன்னு இல்லை, கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருவோம். கம்மியாக கொடுத்துருவோம். ஆமாம். இது இப்போ வந்து ஹெல்த்தை வந்து ஆக்சுவலி வந்து 5400 விலை வர்றது தான். டிஸ்கவுண்ட் போக 3200 தான் நம்மளே கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம வந்து இன்னொரு பிராண்டு கொண்டு வந்திருக்கோம் நம்மளதுல, லைஃப்லைன் நம்ம கம்பெனி பேர்லேயே கொண்டு வந்திருக்கோம். ஸோ மோட்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆட்டோ ஸ்டிப்பர் மோட்ரு, இது வந்து ஆட்டோ சென்சார் மோட்ரு. ஓ, இதுங்களா? ஆ, இது ஆட்டோ சென்சார். இது ஓகேங்க. அது எப்படி நான் கொஞ்சம் விரிவாக சொல்லிடுறீங்களா? இது வந்து நீங்கள் ஸ்பீடு வந்து உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து 360 கிரேட் பிளேடு. ஓ. ஸோ வந்து கட்டிங் பிளேடு வச்சு வளைக்க உடைக்கவெல்லாம் முடியாது. ஷார்ப்னஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து தேஞ்சு வெளியே சாய் கட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பார்த்தோன்னே ஒரு ப்ராடக்ட் இது. ஆ, இது வந்து நம்ம டெய்லி 4 தடவை 5 தடவை பயன்படுத்தக்கூடியது. அவசியம் வீட்டுக்கு தேவை. மிக்சியோட அடுத்த வெர்ஷன் இதுதான். ஒரு மிளகு போட்டீங்கன்னா ஒரு மிளகு கூட உடச்சு ரெண்டா போடுங்க. அப்படியே எடுத்து குடிச்சுக்கலாம். ஆமாம். இதில் வந்து நம்ம மிக்சி தனியாக, ஜூஸர் தனியாக, பொடிக்கிற மிஷின் தனியா, பிளண்டர் தனியாலாம் வாங்க வேண்டாம். ஒரு 5 மிஷினோட ப்ராசஸ் பர்ஃபெக்டாக வந்துடும். இதெல்லாம் வந்து நம்ம அப்பாட்ல இருந்து வாங்கிட்டு வந்து இங்கே அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் இது தயார் பண்ணாங்க. இது ஆக்சுவலி வந்து இது இப்போ நம்ம ஓன் ப்ராடக்ட். இது கோயம்புத்தூர் நம்ம ப்ராடக்ட் தான். இது பாருங்க, கோயம்புத்தூர் கேஆர்எஸ் லைஃப்லைன் நம்ம இருக்கிற கடை. அவங்களோட ஓன் ப்ராடக்ட் தான். ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3250 தான். ஆனால் இப்போ ஆட்டோ சென்சருங்கிறதுனால உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தி இருக்குது. ஆனால் இது இப்போ வந்து இங்கே இப்போ ஆர்டர் பண்ணுறீங்க 2999 ரூபாய்க்கு இது கொடுத்துடலாம். 2999 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. 3300 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. 3250 ரூபாய் தான். இப்போ கூட ப்ரோக்ராமில் கூட எல்லாம் அங்கே கால் போட்டிருந்தாரு. அதுலேயும் அதே ரேட்டு தான் கொடுத்தோம். இப்போ இந்த வீடியோக்காக நம்ம கொஞ்சம் குறைச்சி தரலாம். நம்ம வீடியோக்காக தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு நமக்காக தான் இது ஹெல்த்தோ புல்லட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாங்கண்ணா. இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2699 2699 2700 3000 ரூபா. ஆமாம். எல்லாமே 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இது 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இது 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது மோட்டருக்கு. 5 வருஷத்தில் மோட்டர் போச்சுன்னா ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருவோம். ஓ, அப்படி 1 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டாம். 5 வருஷம். ஆமாம், 5 வருஷத்தில் மோட்டர் போச்சு. ஏன்னா வாட்டர் ப்ரூஃப், சிலிக்கன் மோல்டடு, அதுவும் இல்லை ஆட்டோ சென்சர் மோட்டர் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி அப்பாடு கொண்டு போகிறதுனால இது கொண்டு போய்க்கலாம். ஏன்னா நீங்கள் 110 வந்து நீங்கள் அங்கே 110 வாட்ஸ், இங்கே 220. ஸோ நீங்கள் கன்வெர்டர் ஃப்ளக்கு மட்டும் போட்டால் போதும், வேறு எந்த அடாப்டரும் தேவையில்லை. ஓகே. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இதில் இருக்குது. ஆமாம். ஓகே. ஏன்னா இப்போ எப்படி நம்ம பட்டன் டைப் மொபைல் யூஸ் பண்ணால் இன்றைக்கி ஆண்ட்ராய்டு அந்த மாதிரி தான். மிக்ஸியோட அடுத்த வெர்ஷன் இதுதான். இதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா மிக்ஸி யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அருமையாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பீசஸ் எல்லாம் எதுவுமே குறையாது. ரெண்டுலேயுமே ஒரே பீசஸ் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரே குவான்டிட்டி 21 பீஸ் செட்டு தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மற்றபடி உங்களுக்கு மெட்டீரியல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் காஸ்ட் மெட்டீரியல். அவ்வளோதான். ஓகே, சூப்பர். ஸோ இதை வந்து பார்க்குறோம், வாங்கிக்கோங்க. நேற்று கூட எங்கள் அத்தை வந்து இந்த மிக்ஸி வேணும் எனக்கு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட். இந்த ஃபேன் காட்டுங்கண்ணா. ஆமாம், இது அருமையான ஒரு ஃபேனு. ஆனால் இது நல்ல காஸ்ட்லியான ஃபேன் தான். அத்தனையோ டேப்பாக ஒர்த் இருக்கு. இது அந்த அளவுக்கு ஒர்த் இருக்கு. சரிங்க. ஏன்னா இதில் வந்து நீங்கள் சோலார் பேனல் இருந்தாலும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சோலாரும் பண்ணிக்கலாம், சார்ஜ் போட்டுக்கலாம். ஏசி டிசி ரெண்டுலேயும் ஒர்க் ஆகும். ஓகேங்க. இது வந்து பேட்டரி நம்ம செப்பரேட்டாக வச்சுருந்தோம்னா அதுலேருந்து லைன் எடுக்கலாம். இதில் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பாருங்கள், ஏசி தனியாக இருக்குது, டிசி தனியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுக்கல. ஸோ டிசியில் வச்சுக்கலாம். டிசியில் வச்சுட்டு இது ஆன் பண்ணால் போதும் உங்களுக்கு. வந்து ஃபேன் ஓடுதுன்னா சவுண்டே வரல.
இல்லை இது வந்து நாய்ஸ் ஃப்ரீ மோட்டர். நாய்ஸ் ஃப்ரீ மோட்டர், நாய்ஸ் நாய்ஸ் ஃப்ரீ வித் நான் ஹீட்டபிள், மண்டை சூடாகாது, நாய்ஸ் ஃப்ரீயும் கூட, நான் ஹீட்டபிள், நான் ஹீட்டபிள். எவ்வளோ நேரம் பேக்கப், எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் சூடாது. 6AHM பேட்டரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் சார்ஜ் நிற்கும். 8 மணி நேரம் சத்தமே இல்லாமல், அது 8 மணி நேரம் சத்தம் இருக்காது, ஹீட்டும் இருக்காது. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஒர்த்து. ரெண்டாவது கிச்சனுக்கும் நல்ல ஒர்த்து தான். ஏன்னா எந்த பொசிஷன்லனாலும் அந்த பொசிஷன் நம்ம கொண்டு போய் வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் இது ரொம்ப இந்த பேட்டரியோட வெயிட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த 6 லீஃப் வரும். ஓகே, லீஃப் வந்து 6 லீஃப் வரும். இதுலேயே வந்து லைட்டும் இருக்கு, லைட்டும் இருக்கு, எமர்ஜென்சியாகவும் யூஸ் பண்ணலாம் லைட்டு, அதுவும் இருக்குது இதில் வந்து. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வாரண்டி இருக்குது. ஏன்னு கேட்டால் பேட்டரிக்கே 1 வருஷம் வாரண்டி இருக்குது, ஃபேனுக்கு இருக்குது. ஆமாம், இது வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட். இது வந்து இப்போ நம்ம எங்கே வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ரூபா 3000 ரூபா அந்த ரேஞ்ச் ரேட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம இங்கே கொடுக்குறது வந்து 2200 ரூபா. ஏன்னா ஆமாம், இதில் வர பேட்டரி 1000 ரூபா வரும். இப்போ நீங்கள் எக்ஸைடு அம்ரான் பேட்டரி கூட இதில் போடலாம். நீங்கள் 6AHM பேட்டரி அவங்களுக்கு இருக்குது, அம்ரான்ல இருக்குது, போட்டுக்கலாம். போட்டுக்கலாம், இன்னும் பேக்கப் நிறையா இருக்கும். இத்தனை ஸ்பெக் இருக்கிற இந்த ஒரு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக வந்து 2200 ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக ப்ரைஸ் தான் சொல்லுவேன். வேறு ஏதாவது ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களாண்ணா? இது என்னது? ஆ, இது நம்ம வச்சுருக்கீங்களே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து வாட்டர் ஹீட்டர் ஆக்சுவலி. சரிங்க, இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். ஆமாண்ணா, அது இப்படி இருக்குமே நான் பெருசாக அது இருக்குது. அது வந்து இது வந்து நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் தான். இதுவுமே MRP வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2990 ரூபா 3990 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குது. நீங்கள் வாங்குறதே 2500 ரூபா 2400 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுக்குறது 1700 ரூபா சன்னு வந்து 1800 ரூபா இங்கே இருக்குது. சன்னு உங்களுக்கு 1800 ரூபா உண்மையாக சொல்கிறீங்களா? 1800 ரூபா தான் நம்ம ரேட்டு. ஏன்னா அதிகமாக வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளே பார்த்துருக்கோம் நிறையா. நம்ம கொடுக்குறது 2400 ரூபாய்க்கு மேலே தான் ரேட்டு போடுவாங்க. சரிங்க, நம்ம வந்து கொடுத்துடலாம் ஒன்று. இது என்னது? இது வாட்டர் இன்ஸ்டா வாட்டர் ஹீட்டர் தான். சரி, இது வந்து ஆக்சுவலி ஒரு பைப்போட வருது. இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட், இது யாரும் மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகேங்க, அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஓகே, ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர். இது வந்து ஆக்சுவலி ஒரு டிஜிட்டல் மீட்டர். இது இதுவா? ஆமாம், இதில் மீட்டர் வருங்களா? ஆக்சுவலி ஆமாம், இதை பாருங்க. ஆமாம், இதில் பாருங்கள், தெரியுது பாருங்கள், மீட்டர் ஒர்க். என்ன காட்டுங்க? டெம்பரேச்சர் காட்டும். டெம்பரேச்சர் நம்ம என்ன ஹீட்டில் வந்துட்டு இருக்குங்கிற அந்த டெம்பரேச்சர் காட்டும். ஓகே, இது வந்து ஸ்க்ரீன். இது இன்ஸ்டன்ட்ங்கிறனால உடனே வந்துடும் நமக்கு. ஆமாம், இன்ஸ்டன்டாக சுடு தண்ணி வந்துடும். ஹாட்டு கோல்டு ரெண்டு. ஹாட்டு கோல்டுங்கிறது இந்த சுவிட்ச் ஆப்ஷன். இந்த பக்கம் திருப்பிட்டா நமக்கு கோல்டு, இந்த பக்கம் திருப்பிட்டா ஹாட்டு. ஓ, நமக்கு வந்து சுவிட்ச் ஆன் ஆகுது இல்லைங்களா? ஆமாங்க, சவுண்டு கேட்குதுங்களா? ஆமாண்ணா. ஓ, ஹாட்டு கோல்டு ரெண்டு ஆப்ஷன். ஆமாம், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில். சரிங்க, இதுலேயே இருக்குது. டேப் தேவையில்லையாட் இருக்குதுங்க நம்ம இதில். டேப், ஆமாம், டேப்பை வந்து நம்ம இதிலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்டால் இதுவே இதுதான் டேப்பே உங்களுக்கு. ஆமாம், இந்த டேப்பில் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் ஒயர் போடுறது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அந்த எக்ஸ்ட்ரா வருது உங்களுக்கு. ஆமாம், SS-ல வருது. தண்ணி ஹீட்டாக வந்து இது ஹீட் ஆயிருங்களா? இது ஸ்டீலுங்க. ஓ, அதனால ஹீட் ஆகும். ஆ, இது ஸ்டீல் ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் ABS உங்களுக்கு, ஹீட் மெட்டீரியல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஸ்டீல் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆமாம், இது நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது எவ்வளோ நல்லா இருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1700 ரூபா வருது. 1700 ரூபா 2500 ரூபா இது கொடுக்கணும். ஆக்சுவலி வந்து 1700 ரூபா நம்ம கொடுக்கலாம். ஓகே, 1700 ரூபா நம்ம கஷ்டம். ஆமாம், ஓகே. இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளக் ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்துருக்கு. உங்களுக்கு அந்த பெரிய இதுதான் வேணுங்கிறதில்ல, சின்னதுலையும் யூஸ் பண்ணலாம். மூணு இது வச்சு 15 6 அம்சம்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே. 15 அம்சம் வேணுங்கிறது இல்லை, அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு வாஷர் இருக்குது, நல்லா தூக்கி விட்டு இப்படி அமுத்தணும். இப்படி அமுத்திட்டு அதுக்கப்புறம் இதை டைட் வைக்கணும். அப்போ நல்லா நின்றுக்கும். ஓகேங்களா, ஃபிக்ஸாக நின்றுக்கும். அந்த வாஷர் இருக்கனால லீக்கேஜ் எதுவுமே வராது. நம்ம இதை டைட் வச்சுக்கலாம். நமக்கு ஹாட்டோ கோல்டோ எது வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 1700 ரூபாய் கிடைக்கும். ஆமாம், ஜஸ்ட் நீங்கள் வேணால் அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல கூட போட்டு பாருங்க எவ்வளோ வருதுன்னு. கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இல்லை, அவங்க கொடுக்க முடியாது, அது பக்கா ரீட்டைல் பிஸ்னஸ். ஆமாங்க, இது வாரண்டி வருங்களா இருக்கு? ஆமாம், வாரண்டி இருக்கு. வாரண்டி எல்லாத்துக்கும் இருக்கு. 1000 ரூபாய்க்கு மேலே போயிட்டாவே 1 இயருக்கு மேலே வாரண்டி. வாரண்டி இருக்கு. ஆமாம், ஓகேண்ணா. 1000 ரூபாய்க்கு மேலே போயிட்டா 1 இயர் வாரண்டி. வாரண்டி அது 1000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறது. ஒரு சிலது 6 மந்த் வாரண்டி, ஒரு சிலது வாரண்டி. அப்போ நீங்கள் வந்து இந்த நார்மலாக அந்த சைனா ப்ராடக்ட்லாம் வந்து ரொம்ப மட்டமானதில்லை, அதெல்லாம் மட்டமானது இல்லை. சைனா ப்ராடக்ட் இருக்கு, பட் மட்டமானதில்ல, நல்ல குவாலிட்டி. குவாலிட்டியானது மட்டும், குவாலிட்டியானது மட்டும் கொடுக்குறோம். இண்டக்ஷன் தானே அது? இது இண்டக்ஷன் தான், ஆனால் இன்ஃப்ராரெட். ஓ, அதான் இண்டக்ஷன்னா நம்ம அகலமான பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆமாம், இது இப்போ நீங்கள் ஸ்டவ்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்க, மண் பாத்திரம் முதல்ல கொண்டு இது யூஸ் பண்ணக்கூடாது. அது டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஃபாரினில் தான் மூவியில் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன், இந்த ஹாலிவுட் மூவிஸ். அது இன்ஃப்ராரெட்னு சொல்லுவாங்க ஸ்டவ். ஓகேண்ணா, எடுங்க. ஓகே, இதுதான் ஸ்டவ். ஓ,
சூப்பர்ண்ணா. இது பிராண்டடுங்களா? இது ஆமாம், இது பிராண்டட், இது ரெஜிஸ்டர் கம்பெனி. இது எங்கடா நெருப்பு? இதுதான், இதுதான் இங்கே தான் நம்ம ஆன் பண்ணும்போது அந்த ரெட் கலரில் வரும். ஓகே, இது டச். ஆமாம், இதெல்லாம் டச் தான். சூப்பர்ண்ணா. அப்படியே இண்டக்ஷன் மாதிரி தான், டியூனிங் மாடல் இது. நம்ம வாட்ஸ், நம்ம சூடு வாட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றி இதுலேயே பண்ணிக்கலாம் நம்ம இதில். ஆமாம், இது நம்ம ஆன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெட் கலரில் வரும். தனியா பாத்திரம் வாங்கணும். இது வந்து நீங்கள் விறகடுப்பில் வைக்கிற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டையும் வச்சுக்கலாம் போல, அந்தளவுக்கு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து மல்டிப்புளாக எல்லா ரிங்ஸ் இதில் இருக்குது. இன்னும் 48 ரிங்ஸ் இதில் வரும். ஒரே இதில்? ஆமாம், ஒரே இதில் 48 ரிங்ஸ் வரும். நல்ல ஹெவியான ஸ்டீல், நல்ல கனமாக இருக்கும். ஆமாண்ணா, வந்து ஒரு கிலோ பக்கம் கனம் இருக்கும். எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல, எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே டோன் பண்ணிக்கலாம் ரெண்டு சைட்லேயுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைட்லேயுமே டியூன் பண்ணுற மாதிரி தான். இது வந்து உங்களுக்கு 500 வருது. இப்போ எலக்ட்ரீஷனாவே ஒரு பைய தூக்கிட்டு அத்தனை டூல்ஸ் எடுப்பீங்க. 48 ஸ்பேனர் இதில் இருக்கு அப்படின்னா ஒன்னு எடுத்துட்டு போனா போதும். இது ஒரு ப்ராடக்ட். ஓகேங்க. அப்புறம் இது வந்து நம்ம போன வீடியோல நம்ம காட்டியிருந்த ஒரு கப் அண்ட் சாசஸ். ஆமா, ஒரு கிஃப்ட் கொடுத்தோம். அது நல்ல ஒரு ஜெனைனான கிஃப்ட். பட் அதை வந்து அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னா உடையுதுங்கிறதுனால அது கொஞ்சம் நம்ம அது வந்து செராமிக். இது வந்து வாங்குறவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபோன் பேக்கிங்கே அது பண்ண முடியல. இப்போ இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாது. இது நல்லா இருக்கும். இது கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஒரு அருமையான ஒரு ஐட்டம். அது என்ன கேட்டிங்கன்னா இதில் ஃப்ளாஸ்க் இருக்கு. இது ஃப்ளாஸ்க்கு, 3 டம்ளர் ஹீட் ரெசிஸ்ட். ஆனால் ஸ்டைல் அண்ட் ஸ்டீல் தான், எல்லாமே ஸ்டைல் அண்ட் ஸ்டீலு. இது எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஹை டென்சிட்டி பிளாஸ்டிக். எல்லாமே மேலே இருக்க இதுவும் கப்பு போலங்க. அதுவும் கப்பு தான். அப்படியே கழட்டிக்கலாம். இது இப்படி அமுத்தி நம்ம ஊற்றிக்கலாம். சோலார் பேனல் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பவரா இருக்கும். டார்ச் குட்டியாக இருந்தாலும் பாருங்க, நல்ல பவர் பாருங்க. செவத்தில் இந்த வெளிச்சத்துக்கே உங்களுக்கு இவ்வளோ பவர் உழுகுது. ஏன்னா இந்த நம்ம இருக்கிற வெளிச்சத்துக்கே நல்ல பவர், நல்ல நம்ம வந்து 200 meters வரைக்கும் இது போகும். அவ்வளோ இது போகுது. சரிங்க. ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேம்ப் இருக்கு. இது எமர்ஜென்சி கித்ரூட் இருக்குது. அதில் என்ன வச்சிருக்காங்க? ஆமாம், இதில் சோலார் இருக்கு, பேட்டரி நல்ல ஹெவி. ஓகே, உங்களுக்கு சார்ஜும் இருக்கு, சார்ஜர் இருக்கு தனியாக. சரிங்க, இதுக்குள்ளே கொடுத்துருக்கேன். சார்ஜ் பேக்கிங்ல எவ்வளோ வருதுங்க? இது வந்து 200 வருது. 200 லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். ஜென்ஸுக்கு யூஸ்ஃபுல்லுன்னு இல்லை, அது கண்டிப்பாக கார் வாஷ் பண்ணுறக்கெல்லாம் அவங்களுக்கும் யூஸ் தான். ஓகேண்ணா, எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. சரிங்க. இது வந்து பாலிதீன் ஃபைபர். ஆக்சுவலி இது ஒரு ஸ்பாஞ்சு தான், ஆனால் பாலிதீன் ஃபைபர். இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணலாம் ஒரு ஸ்பாஞ்சே. ஏன்னா ஒன்றும் ஆகாது. ரெண்டாவது ஃபயர் ப்ரூஃப், ஆசிட் ப்ரூஃப். ஓகே. ரெண்டாவது என்னென்னா நமக்கு ஆயில் பேஸுக்கு எல்லாமே வந்து தண்ணியெல்லாம் பக்கா உறிஞ்சிரும். அப்சர்வ் பண்ணி இதுலேருந்து சொட்டாது. நம்ம புளிஞ்சிக்கலாம், எப்படியானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபயரானாலும் ஒன்றும் ஆகாது. நமக்கு துடைக்கிறதுக்கு, கார் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். சரிங்க. கிச்சனில் எவ்வளோ இது இருந்தாலும் என்ன கொட்டினாலும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான். 100 ரூபாய் இது. சரிங்க. இது வந்து ஒரு மேஜிக் டபுள். சேம் அதே தான், இது ஒரு டபுள். இது வந்து இது கொஞ்சம் பெருசு, இவ்வளவு பெருசு வரும். சரிண்ணா. இந்த டவல் இது வந்து மேஜிக் டவல் தான். இதுவும் பாலிதீன் ஃபைபர்ல தான் பண்ணியிருக்காங்க. இந்த டவல் 100 ரூபாய் தான். இதுவும் அதே சேம் ப்ராசஸ் தான். உங்களுக்கு கார் துடைக்கிறது தான் இதில் போட்டிருக்கு. இதில் போட்டிருக்கு பாருங்க. ஹேர் பேக் பண்ண லேடிஸுக்கு யூஸ் ஆகும். எலக்ட்ரிக் குக்கர்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆமாம், எலக்ட்ரிக் குக்கர்லாண்டு. அப்புறம் வந்து காருக்கு கேஸ் குக்கர் அது மாதிரி மல்டிபிள். ஆமாம், இப்போ எலக்ட்ரிக் குக்கர் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வாஷ் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ். வைப் பண்ணிங்கன்னா வந்துடும், நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஒரு சொட்டு கூட கீழே ஒழுகாது. இது எவ்வளோங்க?
இது 100 தான், 100 ரூபாய் தான், 100 ரூபாய் தான். இதுவும் 100 தான், இதுவும் மேஜிக் டபுள் தான். ஓகே, இதுவும் இது கொஞ்சம் பெருசா இருக்கும், ஆனா வந்து உங்களுக்கு வந்து இதோட திக்னஸ் இது இருக்காது. ஆனா இதுவும் மேஜிக் டபுள் தான், இதுவும் வந்து அதே மாதிரி யூஸுக்கு தான் இது யூஸ் பண்றது. ஓகேங்களா, கார் வாஷ் பண்றதுக்கு, பெட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ஸ் எல்லாம் வரது வளர்க்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல், ஏன்னா ஒரு டபுள் மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும், இது நல்லா தண்ணி உறிஞ்சும், நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஸ்க்ரப் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது. அதனால இது வந்து இது 100 ரூபாய் தான், இதுவும் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்னா, நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 ப்ராடக்ட் கிட்ட காட்டியிருப்போம், இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். பார்ட் டூவில் போடுறேன், லிங்க் வந்து போட்ட உடனே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் பார்த்துக்குங்க. இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நேராகவும் வந்து வாங்கலாம், இல்லை வெளியூரில் இருக்கீங்க, வெளி ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் அங்கேயும் வந்து வாங்க முடியும். அட்ரஸ் கொடுத்துருக்கேன், இவங்களோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் அண்ட் வந்து இவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே இருக்காங்க. அதில் வந்து இப்போ அடுத்த வருஷம் இல்லை ஒரு அடுத்த ஒரு 6 மாதத்தில் 3 மாதத்தில் ஏதோ ப்ராடக்ட் வருது அப்படின்னா அதில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க, அதனால் மறக்காமல் வந்து அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கேஆர்எஸ் லைஃப் நேம்லேயே வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அண்ணா பாய் சொல்லிடுங்கண்ணா, பாய் பாய்.